உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்று ஈரோட்டில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மேற்கு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈரோட்டில் இரண்டாவது நாளாக இன்றும் அரசு விழாக்களில் கலந்து கொண்டார். பெருந்துறையை அடுத்த சரள என்ற பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 63,858 பயனாளிகளுக்கு 167,50,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 261,57,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற 135 திட்டங்களை தொடங்கி வைத்து 183,70,00,000 ரூபாய் மதிப்பிலான 1,761 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழரின் உணர்வோடு கலந்த ஈரோடு மாவட்டத்தை அனைத்திலும் முதன்மை மாவட்டமாக்க உழைப்போம் என்றார். மக்களுக்காக உழைப்பதை வாழ்நாள் கடமையாக கொண்டுள்ளேன் என்று தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உயிர் இருக்கும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்றார். ஊருக்கு உழைப்பத உங்களுக்கு உழைப்பத என் வாழ்நாள் கடமையாக கருதி உழைத்து வருகிறேன். அடுத்தமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நெஞ்சு நிமித்தி சொல்றேன், நான் வாழ்ந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தை வளமும் நலமும் பெற்ற சமுதாயமாக தமிழ்நாட்டை வளமும் நலமும் கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக மாற்றி காட்டேன் என்று பெயர் எடுப்பதற்காகவே நான் உழைத்து வருகிறேன். எனக்கு தேவையில்லை, இருக்கும் புகழ் போதும் என்று நினைக்கக்கூடிய வரலாம். என் உயிர் இருக்கிற வரை உழைத்துக் கொண்டே இருப்பேன், இது உறுதி. என் இடத்தில்தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. திமுக ஆட்சியின் ஓராண்டு சாதனைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒரு சிலருக்காக நடத்துவது அல்ல ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும் எல்லா மட்டங்களிலும் வளருவதற்காக நடத்துவதே ஆட்சி, அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றார். மனிதவள குறியீடுகளில் தமிழ்நாடு தான் உயர்ந்து நிற்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். பெண் தொழில் முனைவோர் இங்கேதான் அதிகம், தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில்தான் அதிகம், மனிதவள குறியீடுகள் இங்கேதான் அதிகம், வறுமை குறைவு, சிசு மரணம் குறைவு, பட்டினி சாவுகள் இல்லை, இவைதான் திராவிட மாடல் ஆட்சி உடையவராட்சி. யாரோ ஒரு சில தொழிலதிபர்கள் மட்டும் வளர்வது அல்ல வளர்ச்சி, அனைத்து தொழில்களும் அனைத்து தொழில் முனைவோரும் அனைத்து மாவட்டமும் அனைத்து சமூகமும் சேர்ந்து வளர்வதுதான் வளர்ச்சி. இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர்கள் தலைவர் கலைஞரவரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட திட்டங்களையும் திமுக அரசு மீண்டும் செயல்படுத்துகிறது என்றும் முதலமைச்சர் கூறினார். முன்னதாக அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.